ஹாய், ஹலோ, வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நான் உங்கள் அன்பு நண்பன் ரியல் ஸ்டார் கேபிஆர். சினிமாவில் நான் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம கூட பங்கு பெற சுந்தர் அவர்கள் தான் வந்திருக்காங்க. வணக்கம் சுந்தர். இதில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து நிறைய பயணிச்சுட்ருக்காங்க. நாங்கள்னா ஒரு ஏஜ் பாரானதுக்கு அப்புறம் பயணிச்சுட்ருக்கோம். நம்ம கேரியரும் உடஞ்ச டைம். 2021 இவ்வளோ கஷ்டப்பட்டு 4 வருஷம் கஷ்டப்பட்டு கிடைக்க ஒரு டைத்துல அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. எப்படி இருக்கு ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வயசு அந்த டைத்துல இதாகிட்டு இருக்கு. வீட்டில் வேற பல பிரச்சனை, அப்பாவுக்கு வேற ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. இல்லைண்ணே, ஒரு சாக்லிங் ஒன்று பண்ண போறோம்னே அப்படின்றாங்க. மறுபடியும் தேர்தலுக்கு தெரிவு விட போறீங்களா அப்படின்ட்டு நான் நடந்து போயிட்டேன். அது தமிழ் சினிமாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா மெட்ராஸில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் பேர் நடிக்கிறதுக்கும் இயக்குனர் ஆகிறதுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 லட்சம் பேர்ல சுந்தர் ஒரு ஆளு. அதை பார்த்துட்டு எங்க அப்பா என்னை நம்புனாரு, இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணுவான் போல, இவன்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனை விட்டுருவான். எங்க அப்பாவே அப்புறம் நம்புறாரு, இவன் நடிப்பான்டா, இவன் நடிக்கிறான், இல்ல இவன்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனை விட்டுருவான். சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க? சாப்பாடு வந்து என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே பாத்துக்கிட்டாப்ல. சினிமால வந்து ஒரு நடிகர் ஆகணும்னா நான் கத்துக்கிட்டது என்னன்னா, எங்க அப்பா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு, இங்க வந்து இங்க வந்து வேலை பாக்குற மைண்ட் செட்ல இல்ல, இங்க ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு நடிக்க போறேன், கிழிக்க போறேன்னு இருக்கேன், போய் அங்க போய் புடிங்கிடுவானா, சினிமாவே வேணாம்டான்ற மைண்ட் ஆயிடுச்சு. அப்படி ஆயிப்போச்சு. குடும்ப சூழ்நிலை வருமா காரணமா உடல் தோற்றங்கள் நம்மளோட இதெல்லாம் வச்சு கேலி கிண்டல் நிறைய இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல இப்பவும் சில இடத்துல இருக்கு. அதை ஒரு உடல் அடிமை போச்சு, சில பேர் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. என் அப்பா சொன்னது என்னன்னா, இதுல நீங்க எந்த வயசுல சினிமா ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துச்சு, வர்றதுக்கு தூண்டுதலா இருந்தது யாரு? நான் 19 வயசுலயே வந்து ஷார்ட் பிலிம் அடிச்சாச்சு. நடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆர்வம் பெருசா இல்ல. இல்ல, ஷார்ட் பிலிம் அடிக்கும் போது என்னன்னா, சரி நடிப்போம், அவ்வளவுதான், எடுக்கிறாங்க போய் நடிப்போம் இப்படிங்கிற ஒரு அப்ப பெரிய கற்பனை எல்லாம் இல்ல. சார், நான் வந்து பாத்தீங்கன்னா, நான் படிச்சது வந்து இன்ஜினியரிங் தான் படிச்சேன். பிடிஐ சிஎஸ்சி கலாசலி யூனிவர்சிட்டியில இன்ஜினியரிங் முடிச்சேன். 2016 முடிச்சேன். அதுக்கப்புறம் சரி, படிப்பு 21 வயசுல முடிச்சாச்சு. டிவில படங்கள் நிறைய பார்க்க 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 எனக்குள்ள ஒரு மனசுக்குள்ள கற்பனைகள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம எப்படியும் ஒரு ஆக்டர் ஆகணும், அதுக்கான நம்ம வேலையை பார்க்கணும் இனிமேல் அப்படிங்கிற ஒரு கற்பனை ஓடிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு இன்ஜினியரிங் முடிச்சோடனே சென்னை போயிட்டேன். சென்னைக்கு போனீங்க இல்லையா, வேலை விஷயமா போனீங்களா, சினிமா விஷயமா போனீங்களா? ரெண்டு விஷயமா சேர்ந்தா போனேன். வேலை அப்ப கிடைச்சிருச்சுங்களா? வேலை கிடைக்கல. வேலையை ட்ரை பண்ணிக்கிட்டே நான் சினிமாவும் ட்ரை பண்ணிட்டேன். சரி, அப்ப சினிமால வந்து வாய்ப்பு தேடி போனாலும் சரி, வேலை தேடி போனாலும் சரி, சென்னையில நமக்கு யாராவது ஒரு ஆள் இருக்கணும். அப்படி யார் இருந்தாங்களா? என் ஃப்ரெண்ட் அங்க ஒருத்தர் இருந்தாப்ல. சரி, அவர் பேர் கஜபதி. அவர் ரூம்ல இருந்துட்டு தான் நான் சினிமா ட்ரை பண்ணேன். சரி, பாதி நேரம் வந்து இன்டர்வியூ போவேன். சினிமாக்காண்டிதான் 100% எஃபர்ட்டுமே நான் போட்டது. வேலைக்கு போகணும்ன்ற மைண்ட் செட்ல நான் போல, சினிமால போய் எப்படியாவது ஒரு அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்லதான் போனது. சரி, இப்ப நீங்க சென்னைக்கு போனீங்க, வாய்ப்பு தேடினீங்க, அப்ப வந்து சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க? தங்குறதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு. வீட்டுல வந்து என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க, வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. சாப்பாட்டுகளுக்கும் அடுத்தடுத்த பயணம், ஒவ்வொரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னாலும் என்ன மாதிரியான சலுகைகளை சந்திச்சீங்க? சார், இப்ப பாத்தீங்கன்னா, நான் 2016 இருந்து 2023 7 வருஷமா சினிமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எஸ்டி குடியரசு குடியரசு வேலை பார்த்தது. நான் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது எனக்கு சினிமா மேல இருக்கிற கவனங்கள், அந்த ஈர்ப்பு வந்து வர வர வந்து என்னால முழுசா கவனம் செலுத்த முடியல. இப்படியே என்னோட நேரங்கள் போயிட்டே இருந்தனால இதை நிப்பாட்டிடுவோம், இதுல போனா அதுல போக முடியல, ஒரு தொழில கரெக்டா பண்ணா மட்டும்தான் இதுல போக முடியும். நான் இதை பார்ட் டைமா பார்ப்பேன், இதையும் பார்ட் டைமா பார்ப்பேன். அச்சீவ்மெண்ட் என்னைய பொறுத்த அளவுக்கு பண்றது ரொம்ப லேட் ஆகும், நடக்கும் ரொம்ப லேட் ஆகும். அதனால கொரியர் ஆபீஸ் வேலையை ஒத்தி வச்சுட்டு நம்ம சினிமாவுக்கு ஃபுல்லா எஃபர்ட் போடுவோம், கிடைக்கிறது கிடைக்காத அப்புறம் பாத்துக்கிறோம் அப்படின்னு ஃபுல் எஃபர்ட்டா ஒரு 4 வருஷம் போட்டேன் சார். வெளிச்சனமா? ஆமா. சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணீங்க? சாப்பாடு வந்து என் ஃப்ரெண்டு தான் எல்லாமே பாத்துக்கிட்டாப்ல. அப்பப்ப சென்னையில வந்து ஷூட்டிங் நிறைய போவேன்ல, இது வரைக்கும் ஒரு 64 படத்துல அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா நின்றுருக்கேன். பெரிய படத்துல அவங்க வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100 ரூபாய் கொடுப்பாங்க, 250 ரூபாய் கொடுப்பாங்க ஷூட்டிங் போனா. அதை வச்சு சில நேரம் சாப்பிட்டுக்கிறது, சில நேரம் அந்த காசு தரமாட்டாங்க. ஷூட்டிங் போன காசு சில நேரம் தரமாட்டாங்க. இவ்வளவுதான்ப்பா, 500 ரூபாய் தர வேண்டிய இடத்துலயே 150 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு விட்ட காலங்கள்லாம் இருக்கு. அதையும் சென்னையில அதையும் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டு காசே இல்லாம சுத்துன காலங்களும் இருக்கு. குரம்பக்கத்துல இந்த மாதிரி சென்னையில நிறைய இடத்துல நான் சுத்தி இருக்கேன்.
இதுக்கப்புறம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம லைஃபை பொறுத்த வரைக்கும் இனி வரப்போற யங்ஸ்டர்ஸுக்கு நான் சொல்றேன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த தொழிலை வந்து கத்துக்கிறோம்னு நான் சொல்றேன். எப்படின்னா இப்ப டிவியில ஒரு ஆள் நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்க, இவர் ஈஸியா வந்துடுறாரு. அதாவது ஒரு சின்ன வயசுல நம்ம பார்க்கும் போது அப்படித்தானே இருக்கு, ஒரு கேடிவிலயோ சன் டிவிலயோ ஈஸியா வந்துடுறாரு. இதே மாதிரி நம்மளும் வந்துடலாம், நாலு பேர் மத்தியில பிரபலம் ஆயிடலாம்ன்ற ஒரு கணிப்பை போட்டது. அந்த இடத்துல போய் நிக்கும் போது மலை மாதிரி இருக்குது. தமிழ் சினிமால மட்டும் பாத்தீங்கன்னா, மெட்ராஸ்ல மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஒரு 8 லட்சம் பேர் நடிக்கிறதுக்கும் இயக்குனர் ஆகிறதுக்குமே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 8 லட்சம் பேர்ல சுந்தர் ஒரு ஆளு நடிகர் ஆகிறதுக்கு. இந்த மாதிரி அங்க அவ்வளவு பேர் இருக்காங்க. இப்ப நம்ம சாதாரணமா ஒரு நினைச்ச ஒரு விஷயம், ஒரு சினிமா அது இவ்வளவு பெரிய ஒரு மலை மாதிரி இருக்கே, அவ்வளவு சாதாரண விஷயமே இல்ல. ஃபர்ஸ்ட் இதை கத்துக்கிறணும். சினிமால வந்து ஒரு நடிகர் ஆகணும்னா நான் கத்துக்கிட்டது என்னன்னா, சினிமாவை ஃபர்ஸ்ட் கத்துக்கிறணும். அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன சோர்ஸ் போய்கிட்டு இருக்கு, எல்லா விஷயமே கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 7 வருஷ பயணத்துல கத்துக்கிட்டுதான் ஒரு 25 ஷார்ட் ஃபிலிம் நடிச்சேன். இப்ப என்ன கத்துக்கிட்டீங்க? நம்ம புதுசா பார்க்கக்கூடிய நேயர்கள் வந்து அந்த சினிமால பயணிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு வந்து நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு டிப்ஸ், நீங்க கத்துக்கிட்டது வந்து இது இதெல்லாம் இது இதெல்லாம் வந்து எனக்கு இவ்வளவுதான் தெரியும், ஆனா இதை வந்து நீங்க கத்துக்கங்கன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கத்துக்கிறது என்னன்னா, ஒரு நடிகரை பொறுத்த அளவுக்கு நான் ஒரு ஆடிஷன் போய் ஒரு அட்டன் பண்ணி அந்த இடத்துல நம்ம திறமையை நிரூபிக்கலாம். ஆடிஷன் மூலமாவும் நமக்கு சான்ஸ் நிறைய சினிமால கிடைக்கும். ஃபர்ஸ்ட் வந்து அவனோட திறமையை வந்து உடனே தெரிவிக்கிறதுக்கான ஒரே ஒரு தளங்கள் இன்னைக்கு ஆன்லைன் தளங்கள் தான். எடுத்த உடனே நான் போய் ஸ்கிரீன்ல போய் நடிச்சு தேப்பையெல்லாம் பெரிய ஆள் ஆக முடியாது. அது அப்பயும் ஆக முடியாது, இப்பவும் ஆக முடியாது. அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். சோ நம்ம ஷார்ட் பிலிம் வந்து ஒரு பேஸ்மெண்ட், ஒரு அடித்தளம்னு வச்சுக்கோங்க. ஷார்ட் பிலிம் நடிக்கிறதுமே அவ்வளவு ஈஸியான விஷயமே இல்ல. ஷார்ட் பிலிம் நடிக்கிறதுக்கு சான்ஸ் யாரும் தரமாட்டாங்க. சான்ஸோட வந்து காம்படிஷன் ஜாஸ்தி. எப்படி சொல்றது, கத்துக்கிட்டு தான் பண்ண முடியும் எல்லா விஷயத்தையுமே. இங்க சரி, உங்களுக்கு கத்துக்கணும் அப்படின்னா என்னென்னத்தை கத்துக்கணும்? ஒருத்தர் வந்து புதுசா முயற்சி எடுக்கிறாரு, அவர் ஷார்ட் பிலிம் நடிக்க போறாருன்னு வச்சுக்கோங்க, இல்லாத படம் நடிக்க போறாரு, இது இதெல்லாம் அவருக்கு தெரியணும்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ப்ரொபோஷன் வந்து ஆக்டிங் தான், நடிக்கிறது. இப்ப நான் அதை கத்துக்கிறோம்னா ஒவ்வொரு ஷூட்டிங்கா நான் போயிட்டு ஆகணும். அது ஷார்ட் பிலிம் ஷூட்டிங்கா இருந்தாலும் சரி, பெரிய படமா இருந்தாலும் சரி, ஒரு ஆடிஷன்ல போய் இன்னொரு ஆக்டர் எப்படி நடிக்கிறேன் அப்படின்றத அதை கவனிக்கணும். ஒரு டைரக்டர் வந்து ஒரு ஆக்டர் வந்து எப்படி வேலை வாங்குறாரு, அந்த ஆக்டர் அந்த இடத்துல எப்படி நடிக்கிறேன், எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்றத நம்ம லிசனிங் பண்ணி அதை நல்லா கவனிக்கணும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது என்னன்னா, ஷார்ட் பிலிம்ல வந்து நமக்கு கிடைக்கிற சான்ஸ நல்ல முறையா பயன்படுத்திட்டோம்னா அடுத்தடுத்ததுக்கான ஷார்ட் பிலிம்க்கான பட வாய்ப்புகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் வரும். ஆனா ஷார்ட் பிலிம்ல தான் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்கும். சரி, இப்ப வந்து நீங்க எத்தனை ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்கீங்க? சார், இதுவரையும் கரெக்டா வந்து ஒரு 25 ஷார்ட் பிலிம் நடிச்சிருக்கீங்க சார். 25 குளிக்குத்திப்பாண்டி விருமன் மதுரையில் சார்ந்த படங்கள் அட்மாஸ்பியரா ஒரு 15 படத்தில் சார். அப்புறம் வந்து ஒரு 7 ஷாட் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து ஆங்கரிங்கா ஒர்க் பண்ணிருக்கேன். சூர்யா ஃபேன்ஸ், விஜய் ஃபேன்ஸ் எல்லாத்தையும் இன்டர்வியூ பண்ணிருக்கேன். இந்த மாதிரி நிறைய இருக்கு. பப்ளிக் டாக் ஷோ வந்து ஒரு நிறைய ஷோ பண்ணிருக்கேன் சார். கிட்டத்தட்டமா அது ஒரு 7 வருஷமா அந்த சினிமாக்குள்ள, இந்த மீடியாக்குள்ள என்னோட பயணங்கள் போயிட்டு இருக்கு. கேமராக்கு முன்னாடி என்னோட பயணங்கள் போயிட்டு இருக்கு. சரி, இப்ப நீங்க சென்னை போய் நிறைய தேடுதல் இருந்தீங்க, நிறைய படங்கள் அட்மாஸ்பியரா பண்ணிருக்கீங்க, சென்னையில ஷார்ட் பிலிம் பண்ணிருக்கீங்க. சென்னையில வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு போன உடனே சென்னையில போய் நடிக்க போன்னு சொல்லிட்டு ஷார்ட் பிலிம் நடிக்க யாருமே கூப்பிடலாம் கிடையாது. அங்கேயும் போய் ஷார்ட் அதான் சொல்றேன், ஷார்ட் பிலிம்ல போய் கும்பல் நின்ற ஒரே ஆள் நான் தான். ஷார்ட் பிலிம்ல எனக்கு என் மூஞ்சி காமிங்க, அட்மாஸ்பியர் ஆர்டிஸ்டா கூட நின்றுக்கிறேன், அதுலயும் என் மூஞ்சி வரணும், நான் நிற்பேன் அப்படின்னு அங்கேயும் போய் கும்பல்ல போய் நின்ற காலங்கள்லாம் இருக்கு. சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 2017 இருந்து 2019 முடிகிறக்குள்ள 2 வருஷத்துல 13 ஷார்ட் பிலிம் நடிச்சேன். சரி, இப்ப அடுத்த முயற்சியா நீங்க எங்க போனீங்க, என்ன மாதிரியான முயற்சி எடுத்தீங்க? இப்ப சென்னை போனீங்க, உள்ள போனா நானும் ரவுடி தானே, விஜய் சேதுபதி சார் படம்,
விஜய் சேதுபதி சார் படத்தை, இந்த படத்தை ஓட்டிட்டு 2.5 hours ஓட்டி பார்த்து இந்த படத்தையே பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன். எந்ததுமே நான் படிக்கல, C++ ஜாவா எதுவுமே படிக்கல. படத்தை பார்த்து முடிச்சுட்டு லேப்டாப் அப்படியே வச்சுட்டு எங்க அண்ணன் அப்படியே வராரு உள்ள. அது ஒரு 1.5 hours சொல்றேன், அண்ணே நான் போய் சினிமாவில் ஒரு நடிகை நான் இருந்தேன் அப்படின்னு. அப்போ என்னடா திடீர்னு துன்பத்துக்கு போட்டு இருக்க அப்படின்றாப்ல, கண்டிப்பா நடிக நானும் முன்னாடி எனக்கு இந்த ஆசை இருந்துச்சு. 19 வயசுல ஷார்ட் பிலிம் நடிச்சேன், அங்கெங்கெல்லாம் ஆடிஸ் எல்லாம் போறீங்கனே எனக்கு இன்னமும் ஒரு மாதிரியா இருக்குன்னு, எனக்கு இந்த வேலை பார்க்க பிடிக்கல நாங்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்க வந்து இங்க வந்து வேலை பார்க்கற மைண்ட் செட்ல இல்ல, இங்க ஏதோ ஒரு படத்தை பார்த்துட்டு நடிக்க போறேன் கிழிக்க போறேன்னு இருக்கேன், போய் அங்க போய் புடிங்கிடுவானா. என் அப்பா வந்து சுத்தமா ஏத்துக்கறல, ஆனா உன வேலை பார்க்க உங்க போச்சோம்னா எங்க நான் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரு என்ன ஒரு மாதிரியா பேசுறாப்ல. சரி அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு, நம்ம போனா அங்க எப்படி நம்ம நிக்கலாம், நம்மள நம்ம நம்புறாம்பிட்டுதான் எந்த இடத்துலயுமே நிக்க முடியும். அதனால நான் போறேனே, என்னால முடியும் முடியாத ரெண்டா விஷயம், நான் போய் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லவிட்டையும் எங்க அண்ணன் எங்க அப்பாளுக்கு தெரியாம என்ன பண்ணார்னா, வைரம்மணி அண்ணன் எனக்கு ஃபுல் சப்போர்ட், சரா தம்பி நீ போ, உன்னை நீ நம்புறல அப்ப நீ கண்டிப்பா நீ வந்துருவ அப்படின்ட்டு மறுநாள் காலையில அவங்களே பஸ் சார்ஜ் எல்லாம் முடிச்சு சென்னைக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்பதான் சென்னையில போய் இறங்குறது. அப்ப என் நண்பர் வந்து அப்ப அந்த ரூம் போல, அப்ப வேற ஒருத்தர் ரூம்லதான் இருந்தேன், சினிமாக்கார ரூம்லதான் இருந்தேன். அவர் பேர் வந்து மாரிமுத்து. அவர்கிட்ட நான் அப்பதான் சொல்றேன், இந்த மாதிரி வந்திருக்கேன் சினிமாவில ஒரு ஆக்டர் ஆகணும் அப்படின்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவிட்டையும் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு. அப்ப ஐஸ் என்ன 23 வயசு இருக்கும், சினிமால நடிகனாரதெல்லாம் அவ்வளவு ஈஸியெல்லாம் இல்ல. MGR ஆண்டது, ரஜினி ஆண்டது, விஜய் ஆண்டது, சும்மாலாம் அப்படிலாம் வர முடியாது தம்பின்னு சொல்லி எனக்கு நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்றாரு. அவர் சொல்றது நான் நல்லா ஏத்துக்கிட்டேன், ஏன்னா அப்படிலாம் வந்தவங்க தானே அவங்க எல்லாம். நீ அந்த இடத்துக்குலாம் போறது போவியா போக மாட்டேன்னுலாம் எனக்கு தெரியல, அதுக்கான உழைப்ப உண்மையா போட்டு கரெக்டான ஆளுகளோட பயணிச்சேனா நீ போற பாதை ஒரு இலக்கை அடையும் அப்படின்னு அந்த சொன்னாப்ல. இன்னைக்கு அவர் இறந்துட்டாரு, திருநெல்வேலிக்காரு. எனக்கு நடிகர் சங்கத்துல கார்டு எடுத்து கொடுத்தவர். இன்னைக்கு அந்த கார்டு எடுக்கணுமா 1 lakh rupees அன்னைக்கு அந்த கார்டை நான் எடுத்துட்டேன், அவர் எடுத்து கொடுத்ததுதான். அன்னைக்கு அந்த ஐயா இல்ல, ஐயா சொல்ல வட்டியும் ஃபர்ஸ்ட் உனக்கான திறமை நீ வளர்த்துக்கிறா, சின்ன சின்ன டயலாக் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்க, அதெல்லாம் நீ ப்ரிப்பேர் பண்ண பண்ணதான் நீ ஒரு ஆள்கிட்ட முன்னாடி நீ பயமே இல்லாம தைரியமா வந்து ஒரு டைரக்டர் வந்து இந்த மாதிரி சொல்றா அப்படின்னா நீ பேச முடியும். இல்லாட்டி அந்த இடத்துல உனக்கு பயம் வந்துடும், கூச்சம் வந்துடும், இவ்வளவு பேர் இருக்காங்களேன்ற ஒரு இது வந்துடும்டா. தன்னம்பிக்கையோட எந்த இடத்துல நின்றோம்னா ஒரு நடிகன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கலாம் எந்த இடத்துலயுமே, அதை நீ கத்துக்க. ஆட்டிடியூடு தான் ஒரு நடிகனுக்கு மெயினான விஷயமே, ஆட்டிடியூட கத்துக்கிட்டேன்னா எந்த இடத்துல நம்ம சர்வைவ் பண்ணிடலாம்னு ஒரு வார்த்தை சொன்னாப்ல. இந்த சினிமாவோட குருநாதரே அவர் தான். ஆமா ஆமா, அந்த ஐயா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறது யார் யார் சார்? இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மதுரையில வந்து நான் சொன்னேன் அந்த 25 short films வரிசையா நம்ம கேரியர் உடஞ்ச டைம். 2021 இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 வருஷம் கஷ்டப்பட்டு கிடைக்க போற டைத்துல அந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கல. எப்படி இருக்கு ஒரு ஆர்டிஸ்டுக்கு வயசு அந்த டைத்துல இதாகிட்டு இருக்கு, வீட்டுல வேற பல பிரச்சனை, அப்பா வேற ஹார்ட் ப்ராப்ளம் வந்து பிரச்சனை ஆயிடுச்சு. சரி நம்ம ஏதாவது கண்டிப்பா அந்த நேரத்துல வேலைக்கு போயிட்டு ஆகணும்னு ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. அப்புறம் பாண்டிகோயில் இருக்கு பாத்தீங்கன்னா, ஐடி கம்பெனி, அங்கதான் ஒர்க் பண்ணேன். அங்க ஒர்க் பண்ணி ஐடில ஒரு டெவலப்பர் மாதிரி இந்த சிஸ்டம் வேலை பார்க்கிற டெவலப்பரா அங்க வேலை பார்த்தேன். அப்ப அங்க எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கோம், பக்கத்துல ஒரு டீம் சினிமாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. சினிமாவே வேணாம்பான்ற மைண்ட் ஆயிடுச்சு, அப்படி ஆகி போச்சு. குடும்ப சூழ்நிலை வருமா காரணமா பேசிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஷார்ட் ஃபிலிம் டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. நானும் பேசாம சிஸ்டத்தை நோண்டிட்டு இருக்கும்போது அங்கிட்டு கிராஸ் ஆகி போறவன். சரி அவங்க ஏதோ கதை பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா அப்படின்ட்டு, அப்ப அவங்க எனக்கு பழக்கமா இல்ல, ஒரே ஆபீஸ்ல இருக்கும் அவ்வளவுதான். அவங்க கூப்பிட்டு கேக்குறேன், என்னப்பா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க ஏதோ கதை இருக்குதுன்னு. இல்லண்ணே ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒண்ணு பண்ண போறோம்னே அப்படின்றாங்க. மறுபடியும் தேர்தலுக்கு தெருவு விட போறீங்களா அப்படின்ட்டு நான் நடந்து போயிட்டேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சூர்யான்னு ஒருத்தன், அவங்க ரெண்டு பேருக்கு தெரிஞ்சுவேன். அதே வந்து என்கிட்ட வந்து சொல்றேன், அவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல ஒரு டேலண்டா, நான் அடிக்கடி சூர்யாட்ட சொல்லிருக்கேன் நான் சினிமால இருந்தாண்டா அப்படின்னு. அதை வந்து அதனால சொல்றேன். சரின்ட்டு சரா சூர்யா மறுபடியும் போனோம்னா மறுபடியும் ஒரு சின்ன பயம் வந்துருச்சு, அப்பா பேர் அப்படி ஆச்சு, நம்ம குடும்பத்தை அடுத்து யார் ஸ்ட்ராங் பண்ணுவோம் அப்படின்னு. சரி இன்னொரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு அந்த பசங்கிட்ட போய் வெக்கமே இல்லாம நான் போய் கேட்பேன், இந்த மாதிரி நான் இருந்தாப்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், எதுனாலும் சொல்லுங்க, நம்ம சேர்ந்து பயணிக்கலாம் அப்படின்னு நான் சொல்லவட்டையும், ஆனா இது மாதிரி ஒர்க் பண்ணிருக்கீங்களா அப்படின்னு கேக்குறாங்க அந்த பசங்க கேக்குறாங்க. நான் இது அப்போ 4 வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இந்த கொரோனா வரவட்டி நாங்க வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணிருக்கேன், இந்த சாக்கு இருக்கு நீங்க நடிக்கிறீங்களான்னு கேட்டாங்க. நடிக்கிறேன்ப்பா, அதான்ப்ப என்னோட வேலையை அப்படின்னு சொல்லிட்டு, சரி என்ன 5 நாள் நம்ம ஷூட்டிங் போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதான் நான் நடிச்ச முதல் படம் வலை, எடுத்தவர் வந்து தெய்வவேலு.
தெய்வவேலு அவர் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. எப்படி இருந்துச்சு பேரு? நல்லா இருந்துச்சா? பேரு நல்லா இருந்துச்சு அப்படிங்கறத விட அந்த இயக்குநருக்கு தான் அந்த புகழ் போய் சேரும். ஏன்னா நம்மள வந்து மெல்டிங் பண்ணி உருவாக்குனதே அவரு தான். அந்த வலைப்படம் எனக்கு முடிச்ச உடனே அவர் எனக்கு மதுரையில வந்து ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுத்தது. ஹீரோவா லான்ச் பண்ணாரு. ஒரு ஷார்ட் பிலிம்ல ஹீரோவா நடிக்கிறதுக்கு இன்னைக்கு வந்து சோர்ஸ் கம்மிங்க. அந்த வாய்ப்பை யாருமே டக்குன்னு கொடுக்க மாட்டாங்க. புதுசா ஒரு ஆளை தெரியாத ஒரு ஆளை கொடுத்து எனக்கு உதவி பண்ணது வந்து தெய்வவேலு. அந்த படத்தை பார்த்துட்டு கப் ஆஃப் டி அப்படின்னு ஒரு 70 வயசு கேரக்டர் நான் பண்ணிருக்கேன். அந்த படம் வந்து சென்னையில வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு அவார்டு போட்டு நாமினேஷன் பண்ணி அந்த அவார்டு கொடுத்தாங்க. கப் ஆஃப் டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 8 ஷார்ட் பிலிம் அடிச்சேன் சார். வரிசையா ஒரு 8 ஷார்ட் பிலிம் அடிச்சேன். அதுக்கப்புறம் அலாவுதீன் சார் வந்து என் மேல வச்சு நம்பிக்கையில நானும் ஒரு திருநங்கைன்னு ஒரு படம் என்ன வச்சு பண்ணாப்புல வைரஸ் ஒரு படம் பண்ணாப்புல. இப்ப என் கூட இருக்கிறவங்க வந்து ஆனந்த பிரபு மனைப்பட டைரக்டர். அந்த படம் ஓரளவுக்கு ஃபெஸ்டிவல் எல்லாம் போய் நல்ல பேர் கிடைச்சிருக்கு. எனக்கு அப்ப இருந்து இப்ப வரைக்கும் சப்போர்ட் பண்ற ஷார்ட் பிலிம் டைரக்டர்ஸ்னா தெய்வவேலு, அலாவுதீன் சார், பனைப்பட டைரக்டர் ஆனந்து, என் ஃப்ரெண்டு சைது, இவங்கதான் எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணி நம்மளால முடியும் அப்படிங்கறத அவங்கதான் பயணிச்சு கொண்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப பெரிய படம் எதுவும் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாங்க சார். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பெரிய படம்னு பாத்தீங்கன்னா கொட்டுக்காளி. சூரியன் படத்துல வந்து கொட்டுக்காளின்ற படத்தை நடிச்சிருக்கேன். வாய்ப்பு கொடுத்தது வந்து கூழாங்கல் டைரக்டர் வினோத் அண்ணன். கூழாங்கல் படம் பாத்தீங்களா? ஆமா அண்ணன் தான். அது கொட்டுக்காளியில வந்து லாஸ்ட் 15 நிமிஷம் வருவேன். சூரியனோட போஸ்டர்ல அது வருவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு சுரேஷ் மதிகளைங்க படம்னு அதுல ஒரு மெயின் கேரக்டர் கொடுத்துருக்காப்புல. ரெண்டு படம் பண்ணிருக்கேன் சார். வேற காளிவேங்கர் சார் படம் சொன்னேன் உங்கள்கிட்ட, கிடா கிடா. அந்த படத்துலயும் ஒரு அந்த சின்ன கேரக்டர், அந்த டீக்கர கேரக்டர், ஒரு 4-5 நிமிஷத்துக்கு ஒரு டயலாக் பேசுங்கிற டயலாக். இந்த மாதிரி படங்கள் பண்றீங்க, ஷார்ட் ஃபிலிம் பண்றீங்க, இதெல்லாம் உங்க அப்பா அம்மா பார்த்துட்டு எப்பயாவது வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி? அது மெயின் அந்த மேட்டர் தான் வரணும். ஸ்டார்டிங்ல வந்து என் மேல நம்பிக்கை எனக்கு மட்டும்தான் இருந்துச்சு. எங்க வீட்டுக்கு மேல யாருமே இல்ல. ஆனா என் மேல எனக்கு நம்பிக்கை இருந்துகிட்டே இருக்கும். அம்மா சொன்ன விஷயம் பாத்தீங்கன்னா, நீ போய் அங்க போய் நீ எப்படி போய் சர்வே பண்ணுவ? உடல் தோற்றங்கள் நம்மளோட இதெல்லாம் வச்சு கேலி கிண்டல் நிறைய இருக்கு. ஆரம்ப காலகட்டங்கள்ல இப்பவும் சில இடத்துல இருக்கு. அதை ஒரு உடல் அடிமைப்பு வச்சு சில பேர் கேலி கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. என் அப்பா சொன்னது என்னன்னா, இதுல போய் ஈஸியெல்லாம் போய் ஜெயிக்க முடியாது தம்பி, ரொம்ப கஷ்டம்டா. எப்படி போய் இதுல சர்வே பண்ண போறேன்? அவங்களுக்கு சுத்தமா நம்பிக்கையில. நான் வாட்டுக்கு ட்ரை பண்றேன், நான் வாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன், நீ வந்து எந்த சிஸ்டம் பண்ணிடாதீங்க அப்படின்னு நான் சொல்லி நான் விட்டுட்டேன். என்னோட சாட் நீங்க சொன்னேன், அந்த வலை பார்த்தாரு ஒரு தடவை கப்பாத்தில. அந்த 70 வயசு கேரக்டர் பண்ணேன் டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் 1 hour ஓடும் பைலட் ஃபிலிம். அதை பார்த்துட்டு எங்க அப்பா என்னை நம்பினாரு, இவன் ஏதாவது ஒண்ணு பண்ணியான் போல, இவன்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனை விட்டுருவான். எங்க அப்பாவே அப்புறம்தான் நம்புறாரு, இவன் நடிப்பான்டா, இவன் நடிக்கிறான், இல்ல இவன்ட்டு ஏதோ ஒண்ணு இருக்கு, இவனை விட்டுருவான். எனக்கு தம்பி, 2 தம்பி இருக்கான். நான் தான் முத்துவேன். ஒருத்தன் பேங்க்ல வேலை பாக்குறேன், ஒருத்தன் அத்தன் ஹவாலியில மேனேஜரா இருக்கேன். நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம இதுல வந்துட்டு இருக்கோம். என் பண்ணியா சொல்லிட்டு எங்க அம்மாவும் எனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. சரி போய் தொலை, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளாவது ஜெயிக்கிறதுக்கான வழிய பாரு அப்படின்னு எங்க அம்மா கேட்க, நான் சொல்லி சினிமால போன உடனேயோ அப்படி உட்கார வச்சிட போறாங்க. 10 வருஷம் உழைச்சவங்களே சும்மாதான் தெரியறாங்க. நம்ம ட்ரை பண்ணுவோம்மா, கிடைக்கிறது கிடைக்காது. 2வது விஷயமா சொல்ல வட்டியா, வீட்டுல கொஞ்சம் ஃபேமிலி சப்போர்ட் கொஞ்சம் இருக்கு சார். நான் என்ன பண்ணாலுமே வையுவாங்க, திட்டுவாங்க. ஏன்னா வயசு யாருக்காண்டி நிக்காது. கொஞ்சம் இருக்கு சார், நான் அப்பப்ப வையுவாங்க வையுவாங்க திட்டுவாங்க. ஆனா அதுக்கு இந்த வேலை வாங்கிட்டு இந்த வேலை விட்டு நம்ம வேலையை பார்க்க வந்துருவேன். ஆமா, இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே உங்க மாதிரியான வளர்ந்து வரும் நடிகர்கள் அவங்களை வந்து அடையாளப்படுத்தணும். இதன் மூலம் உங்களுக்கு சினிமாவில நிறைய வாய்ப்புகள் கிடைக்கணும். உங்களுடைய திறமையை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு ஆடிஷன் இருக்கு, ஒரு ஷார்ட் பிலிம் இருக்க மாதிரி இது ஒரு தளம். சினிமாவில் நான் என்ற ஒரு தலைப்புல பண்ணிட்டு இருக்கோம். நீங்க அடுத்தடுத்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணணும். விரைவில் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்பா அம்மாவோட ஆசீர்வாதத்தோட வேகமா கல்யாணம் பண்ணணும், ஃபேமிலி மேன் ஆகணும். நீங்க ஆசைப்பட்ட சினிமால நீங்க ஒரு அங்கமா இருக்கணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.